Hello to everyone. On behalf of the organizing committee, I welcome you all the participants for the webinar on environment and COVID-19 pandemic. I am very happy to introduce our chief guest, Mr. Sundararajan sir. He is a full-time environmental activist and part-time software professional. He is a core member in the Poovilagin Nanbargal group. Sundararajan sir acts as an instrumental in propagating the ideals of environment protection and safety in our country. He worked in various platforms for promoting the environmental consciousness and awareness among the public. He was adjudged as top 10 persons by the popular Tamil media group, that is Ananda Vikadan, in the year 2012, and was awarded Nambikai Tamilan Award by Puthiya Thalaimurai Channel. With this, I conclude and we can start the session. Thank you all. இன்னைக்கு இந்த இணைய கருத்தரங்கம் முக்கியமாக விவாதிக்க இருப்பது சூழல் சீர்கேடுக்கும் இந்த கொரோனா தொற்றுக்கும் ஏதாவது நேரடியாக தொடர்பு உள்ளதா, இதுக்கு முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு குறித்தா நம்ம வந்து உரையிட போறோம். 2019 நவம்பர் மாதம் லான்செட் என்கிற ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவ ஆய்வுகள் ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அந்த மெடிக்கல் ஜேர்னல் வந்து 2019 நவம்பர்ல ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டுச்சு. அந்த ஆய்வறிக்கையோட தலைப்பு வந்து கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த், காலநிலை மாற்றமும் சுகாதாரமும் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த அறிக்கை வந்து வெளிவந்துச்சு. அந்த அறிக்கை வெளிவந்த உடனே அது சொன்ன ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, நீங்க எங்ககிட்ட வந்து அப்ப கூகுள் நம்ம வந்து ஒரு விரிவான அறிக்கை கூட போட்டோம், அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு ஒரு வார்த்தையில ஒரு சென்டென்ஸ்ல நீங்க சொல்ல சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அறிக்கை ரொம்ப தெளிவா சொல்லுச்சு, கடந்த 150 ஆண்டுகளாக அல்லது 200 ஆண்டுகளாக சுகாதாரத்துறையில் பெற்ற முன்னேற்றங்களை, மானுட சமூகம் பெற்ற முன்னேற்றங்களை இல்லாமல் செய்துவிடும் காலநிலை மாற்றம் சொல்லி அந்த அறிக்கை சொல்லுச்சு. இட் வில் அன்டூ தி ப்ராக்ரஸ் தட் தி ஹியூமனிட்டி ஹஸ் அச்சீவ் இன் த லாஸ்ட் 200 இயர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த அறிக்கை வந்து சொல்லுச்சு. அது சொல்லிட்டு அந்த அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்கன்னா, நோய் கிருமிகளும் பேத்தோஜன்ஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, நோய் பரப்பிகளும் வெக்டாஸ் சொல்லுவாங்க. ஒரு வெக்டாருக்கு ஒரு உதாரணம் வந்து கொசு. நோய் கிருமிகளும் நோய் பரப்பிகளும் செயல்படக்கூடிய விதமும், நோய்கள் அந்த நோய் கிருமிகள் உருவாக்கக்கூடிய நோய்கள் எப்படி பற்றும், எப்படி வந்து மனிதர்களுக்கு பாதிக்கும் ஒரு விஷயம் வந்து முழுமையாக மாறுபட போயிருது. கடந்த 150-200 ஆண்டுகளாக எந்த மாதிரி இருந்துச்சோ அப்படி இருக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு. அதுல ஒரு முக்கியமான அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, டெங்கு காய்ச்சல் வருவதற்கு மிக மிக உகந்த வருடங்களாக கடந்த, அதாவது வரலாற்றில் தரவுகள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கடந்த 150-200 ஆண்டுகளாக நம்ம டேட்டாவை ரெக்கார்ட் பண்றோம். இந்த 150-200 ஆண்டுகள்ல டெங்கு வருவதற்கு உகந்த வருடங்களாக ஒரு 10 வருடங்களை சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கண்டியூசிவ் அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர், மழை, இது எல்லாமே ரொம்ப கண்டியூசிவ் டெங்கு பரவுறதுக்கு. அந்த மாதிரி உகந்த வருடங்கள்ல 10 வருடங்கள்ல 9 வருடங்கள் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இருக்குது. 2000 அப்புறம் தான் 9 இயர்ஸ் வந்து டெங்கு வருவதற்கு உகந்த வருஷங்களா இருக்கு. அதே மாதிரி டயரியாங்கிற நோய், டயரியா டிசீஸ் வந்து வரக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை 1980க்கும் 2018க்கும் 2 மடங்கு அதிகமா இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. இதை நாம வந்து பேக்ரவுண்ட்ல வச்சுப்போம். இப்ப நாம வந்து கொரோனா வருவோம். கொரோனா தொற்று உருவாவதற்கு காரணம் வந்து காலநிலை மாற்றம் கேட்டா இல்ல, அந்த தொற்று வருவதற்கு காலநிலை மாற்றம் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும், உறுதியாக வந்து இன்னும் சொல்ல முடியல, காலநிலை மாற்றம் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஆனால் இந்த என்ன விஷயம்னா, 4 முக்கியமான காரணங்களை வந்து உலகத்தில் உள்ள வைரலஜிஸ்ட் நுண்ணுயிர் நிபுணர்கள் வந்து சொல்றாங்க, 4 முக்கியமான காரணங்கள். முதல் காரணம் வந்து இந்த பொதுவாக இந்த மாதிரி நோய், மனிதர்களுக்கு கிருமிகளால் வரக்கூடிய நோய் இருக்கு இல்லையா, டியூ டு பேத்தோஜன்ஸ் கிருமிகளால் தொற்றக்கூடிய நோயில 60% ஆஃப் த டிசீசஸ் வந்து விலங்குகள்கிட்ட தான் நமக்கு வருது. 60% நோய்கள் வந்து 60%, அதாவது நோய் கிருமிகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயில 60% விலங்குகள்கிட்ட தான் மனிதர்களுக்கு வருது. அந்த இந்த இந்த இதுக்கு பேர் வந்து, விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு பேர் வந்து ஜுனாட்டிக் டிசீசஸ் சொல்றாங்க. ZOONOTIC, ஜுனாட்டிக் டிசீசஸ் தான் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய நோய் தான் ஜுனாட்டிக் டிசீசஸ். இந்த ஜுனாட்டிக் டிசீசஸ் இதுவரைக்கும் உலகம் சந்திச்சதுலயே கேட்டா சந்திச்சிருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம் வந்து HIV, எய்ட்ஸ் வந்து சிம்பான்சிட்டு நமக்கு வந்துச்சு.
विषय मरबणु मुख्य वन उपलब्धि अलतमो बीपी வருது கார்டியாக் ப்ராப்ளம் வருது சுகர் வருது இல்லையா அதே மாதிரி அந்த வனவிலங்குகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது இந்த வைரஸ் தொற்று வந்து பரவுதாக இத ஜூனாடிக் ஸ்பில் ஓவர்னே சொல்றாங்க அதாவது வனவிலங்குகிட்ட இருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய அந்த நோய் அந்த கான்செப்ட்க்கு பேரு ஜூனாடிக் ஸ்பில் ஓவர் நாம என்ன பண்றோம் தெரியுமா நாம வந்து காடுகளுக்குள்ள போய் மைன்ஸ் போடுறது சுரங்கங்கள் அமைப்பது டாம் கட்டுவது சாலைகள் போடுவது மின்சார கம்பிகள் எடுத்து செல்வது அப்ப நமக்கும் அந்த விலங்குகளுக்குமான இன்டராக்ஷன் அதிகமாகுது அந்த இன்டராக்ஷன் அதிகமாகிறது மூலமாக அந்த வாழ்விடங்கள் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கு ஹாபிட்டட் லாஸ் அந்த வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதி வந்து மிக அதிகமாக சுருங்கிட்டு இருக்கு அதர் முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசனாக அந்த நுண்ணுயிர் நிபுணர்கள் அந்த பயாலஜிஸ்ட் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஹாபிட்டட் லாஸ் ஃபார் வைல்ட் லைஃப் னு சொல்றாங்க இரண்டாவது முக்கியமான காரணம் அர்பனைசேஷன் என்று சொல்லக்கூடிய நகர்மயமாதல் உலக முழுக்க இருக்கின்ற கொரோனா தொற்றை எடுத்து பாருங்க எங்க அதிகமா இருக்கும்னா நகரங்கள்ல தான் அதிகமா இருக்கும் அமெரிக்காவில் இருக்கின்ற கொரோனா தொற்றுல 50% நியூயார்க் நகரத்துல இருக்கு இந்தியாவில் அதிகமான கொரோனா தொற்று எங்க இருக்கு பாருங்க சென்னை மும்பை டெல்லி இண்டோர் கோயம்புத்தூர் இந்த நகரங்கள் தான் நோய் தொற்று அதிகமா நகரங்களா இருக்கு அது காரணம் வந்து அர்பனைசேஷன் மூன்றாவது முக்கியமான காரணம் வந்து எக்ஸாட்டிக் மீட் ட்ரேட் அதாவது இந்த மாதிரி அருகி வரக்கூடிய உயிரினங்களை வந்து வேட்டையாடி கள்ளச்சந்தையில போய் விற்கிறது இப்ப கூட இந்த வூஹான்ல வந்து அந்த வெட் மார்க்கெட் சொல்லக்கூடிய அந்த ஹுபாய் ப்ராவின்ஸ்ல வெட் மார்க்கெட்ல வந்து இந்த எறும்பு உண்ணிகளையும் கள்ளத்தனமாக வேட்டையாடி அங்க போய் வச்சு அடுக்கி வச்சிருந்தாங்க நூற்றுக்கணக்கான விஷயங்களை அடுக்கி வச்சு அந்த 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 ஸ்ட்ரெஸ் மூலமா தான் இந்த ஸ்பில்லோ நடந்துக்குன்னு சொல்றாங்க சோ மூன்றாவது முக்கியமான காரணம் எக்ஸாட்டிக் அனிமல்ஸோட இல்லீகல் ட்ரேட் மூணாவது முக்கியமான காரணம் நான்காவது மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஏஎம்ஆர் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இந்த நோய் கிருமிகளுக்கு எதிரான கட்டமைப்பு இருக்குது அது வந்து டிஃபால்ட்டா நமக்கு இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இந்த நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள தாக்காம இருப்பதற்காக நம்முடைய உடம்பு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கு அந்த ஆன்டி மைக்ரோபியல் சிஸ்டம் வந்து ரொம்ப அற்புதமான சிஸ்டம் ஒரு ஒரு கிருமி உள்ள வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு அந்த கிருமிக்கா ஏற்ற ஆன்டிபாடிஸ் அதாவது எதிர் உயிரிகளை வந்து தயாரிச்சு அனுப்பிச்சு அந்த நோயை அழிச்சிடும் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸா நம்ம அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மருந்துகள் சாப்பிடுறோம் இல்லையா அது ஓவர் யூஸ் அண்ட் அபியூஸ் ரெண்டுமே நம்ம அதிகமான மருந்துகளையும் சாப்பிடுறோம் தேவையற்ற மருந்துகளையும் சாப்பிடுறோம் அதனால நம்ம உடம்புல இயற்கையாக அமைந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்துட்டு இருக்கு இட்ஸ் பிகமிங் வெரி வீக் அது மட்டும் இல்ல நாம வந்து இண்டஸ்ட்ரியல் மீட் ப்ரொடக்ஷன் இருக்குது இப்ப வந்து கோழிகளை வந்து நாம வந்து பண்ணைகள்ல மிக அதிகமா வளர்க்குறோம் அப்ப அந்த கோழிகளுக்கு வந்து நோய் தொற்றிக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம்னா அந்த நோய்களுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் அந்த கோழிகளுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் அந்த கோழிகளுக்கு நோய் தொற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் அந்த கோழிகள் சீக்கிரமா வளர்றதுக்காக நம்ம குரோத் சிமுலேட்டர்ஸ் கொடுக்குறோம் வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்குறோம் குரோத் சிமுலேட்டர்ஸ் கொடுக்குறோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் சோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் இந்த குரோத் சிமுலேட்டர்ஸும் கொடுக்கப்பட்ட கோழிய பிராய்லர் கோழி நம்ம சொல்றோம் இல்லையா
அந்த கோழியை நாம் சாப்பிடுறது மூலமாக நமக்கு ஏற்கனவே வீக் ஆகிருக்கு. இந்த ஆன்டி நாம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்னால நம்முடைய ஏஎம்ஆர் வீக் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த கோழிகள் இருந்து வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்ட கோழியில் வரக்கூடிய விஷயமும் நம்முடைய ஏஎம்ஆர் குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நான்கு முக்கியமான காரணங்கள் என்ன, ஹேபிட்டட் லாஸ், ரெண்டாவது வந்து அர்பனைசேஷன், மூன்றாவது வந்து இல்லீகல் ட்ரேட் ஆஃப் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், நான்காவது வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏஎம்ஆர் சொல்லக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். நான் இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப ஒரு விஷயமா சொல்ல விரும்புறேன். இப்ப நான் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து பூலக இதழ்கள்ல வந்து வந்திருக்கு, இப்ப வரக்கூடிய இதழ்களையும் வந்து வரப்போகுது. அதை நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா வேணா டீட்டெயில படிச்சுக்கலாம். நான் சில ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். இந்த 1994 வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு ஆஸ்திரேலியா நமக்கு தெரியும் எல்லாத்துமே வந்து கால்நடை வளர்ப்பு குதிரை ரேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். குதிரை ரேஸ் எப்ப ஃபேமஸ்னா கடந்த 260 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஐரோப்பியர்கள் வந்து குதிரையை கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அது வரைக்கும் ஆஸ்திரேலியா குதிரை கிடையாது, அந்த ஆஸ்திரேலியா குதிரை கிடையாது. ஸோ அந்த முக்கியமாக குதிரை பந்தயத்தான் வந்து அந்த குதிரையை கொண்டு போறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அதுவும் குறிப்பாக அங்க வந்து பழக்கப்படுத்தப்பட்ட குதிரைகள், இந்த அதோட ஒரு குதிரையோட பேர் வந்து ட்ரோனா சிரிஸ் அப்படின்ற ஒரு குதிரை. அந்த குதிரை வந்து பந்தயத்திலிருந்து விலகி ரிட்டையர் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்ல ரிட்டையர் ஆயிடுச்சு. அது ரிட்டையர் ஆன அப்புறம் வந்து கரு விட்டுருக்கு. அந்த கரு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த குதிரையை ஓன் பண்ணக்கூடிய ஆள் வந்து குதிரையை மேய்ச்சிட்டே இருக்காரு, ஒரு மரத்து கீழே கட்டி போட்டுப்பாரு குதிரை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, சில நாட்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரைக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ச்சி வருது, ஒரு ஒரு டயர்னஸ் வருது. சரி, இது வந்து கரு விட்டுருக்கு, அதனால டயர்னஸ் வந்துச்சு, அவர் வந்து பெருசா கண்டுக்காம விட்டுறாரு. அந்த சில நாட்கள்ல வந்து ரத்த வாந்தி எடுத்து அந்த குதிரை வந்து இறந்து போயிருது. அந்த குதிரை வந்து இறந்து போயிருச்சு. சோ வந்து குதிரை வந்து இறந்து போனோடனே அதே நோய் வந்து சில குதிரைகளுக்கு வருது. இந்த குதிரை வந்து அந்த குதிரையை இறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தப்பா தெரிய வருது. அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது, ஹென்ரா அப்படிங்கிற வைரஸ் வந்து இந்த குதிரை வந்து தொட்டிக்குன்னு சொல்லுது. எப்படி தொட்டுச்சுன்னா, இந்த ஹென்ரா வைரஸ் எப்படி தொட்டுச்சுன்னா, இந்த குதிரைகள் இருந்த சில ஒரு மரங்கள், அந்த மரங்கள்ல வந்து பழந்தின்னி வவால் இருந்துச்சு. அந்த பழந்தினி வவால்கள் இருந்து டைரக்டா வந்து குதிரைக்கு போய் குதிரைகிட்ட இருந்து மனுஷனுக்கு வந்துச்சு. அப்ப நம்ம இயல்பு ஒரு கேள்வி எல்லாம், ஏன் இந்த பழந்தினி வவால்கள்ட்ட இருந்து இந்த வைரஸ் வந்து கங்காருக்கு போகல, இன்னும் ஆஸ்திரேலியாவிலே பூர்வமா இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஏன் போகலே ஒரு கேள்வி வரலாம். ஏன் போகல தெரியுமா, அந்த பழந்தினி வவால்களும் கங்காறுகளும் 25 லட்சம் வருஷமா ஆஸ்திரேலியால இருக்குது. அதுக்கு எந்த விதத்துக்கு பெரிய அட்டகாசமான இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் 250-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த குதிரைகளை ஐரோப்பியர்கள் அங்க போய் சேர்க்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போய் பல காரணங்களுக்காக சேர்க்கிறாங்க. அதை ஏன் சேர்க்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குதிரை பந்தயத்துல போடணும், மாடு வைக்கிறதுக்கு குதிரை வேணும் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக ஐரோப்பியர்கள் கொண்டு போறாங்க ஆஸ்திரேலியா. சோ அந்த வவ்வால் வெயிட் பண்ணிட்டு, அந்த வைரஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. எப்ப இந்த மாதிரி ஒரு இயல்பாக நோய் தொற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் வரும் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்து இந்த குதிரைக்கு அந்த வைரஸ் போய் அதன் பிறகு குதிரையில இருந்து மியூட்டேட் ஆகி அங்க வந்து ஒரு மரபணு பிளர்ச்சி நடந்து மனிதர்களுக்கு தொற்றிக் கொள்ளுது இந்த நோய். இதேதான் இன்னைக்கு நமக்கு வந்து நிப்பா வைரஸும், நிப்பா வைரஸ் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூவை ஏற்படுத்தின ஒரு கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிதான் நிப்பா வைரஸ் வந்துதான் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கால வந்த எபோலா, இந்த எபோலா எப்படி உருவாச்சு பெரிய கதையே இருக்குது. பிரெஞ்சுக்காரங்க வந்து சிம்பான்சியை வேட்டையாட போகும்போதுதான் இந்த எபோலா வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே இப்ப நீங்க உங்களுக்கு வந்து என்ன தோணலாம்னா, இது வந்து நான் தான் எங்க உலகம் வந்து நிறைய கொள்ளை நோய்களை பார்த்துருக்கு, அம்மைய பார்த்திருக்கு, பிளேக பார்த்திருக்கு. இதை போன்று இனி வரக்கூடிய நோய்களை நாம் வந்து கையாள முடியும்னு நினைக்க கூடாது. ரெண்டு கொள்ளை நோய்களுக்கும் மிக கடுமையான வித்தியாசம் இருக்கு. இப்ப வரக்கூடிய கொள்ளை நோய்கள் எல்லாம் இந்த சுற்றுச்சூழல் சங்கிலியில, இந்த இக்கலாஜிக்கல் சைக்கிள்ல ஏற்படுகின்ற அழிவுகளால் அல்லது மாற்றங்களால் உருவாக்கூடிய நோய்களாக இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இதை நாம தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வந்து நாம வந்து நினைச்சிருக்கோம், நம்ம அம்மையை ஓவர் கம் பண்ணிட்டோம், பிளேக் ஓவர் கம் பண்ணிட்டோம், அதனால நம்ம வந்து மனிதனை நம்ம கண்டுபிடிக்கும், மருந்து கண்டுபிடிக்க இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்துட்டு தான் நாம் வந்து இந்த மருந்துகளையோ இல்ல தடுப்பூசிகளையோ கண்டுபிடிக்க கூடிய ஒரு தேவையும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம இந்த மனித சமூகத்துக்கு வந்து ஏற்படும். அப்ப இந்த கொரோனா தொற்று என்பது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல் சங்கிலியில் இந்த இக்கலாஜிக்கல் சைக்கிள்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு தான் இந்த கொரோனா தொற்று இந்த அளவுக்கு பரவுவதற்கு காரணம் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயத்துக்கு நான் வர்றேன், எகைன் அந்த லான்செட் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி 2018 ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. அது வந்து இன்ச்சியான் நகரம், சவுத் கொரியாவுக்கு இன்ச்சியான் நகர்ல இருந்து அந்த அறிக்கை வெளியிருந்துச்சு. அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா,
உலகத்தில் இந்த தொழில் புரட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த இன்னொரு அதோட பூமியின் வெப்பம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து 1.5 டிகிரிஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா நம்மளோட அழிவுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். 2 டிகிரிஸ் மேல போயிடுச்சுன்னா இன்னும் அதிகமா இருக்கும் இந்த நோய், இந்த இந்த உலகத்தில் அழிவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம துருவங்கள்ல ஆர்டிக்லயும் அண்டார்டிக்லயும் இமயமலையிலையும் சைபீரியாலையும் ஆல்ப்ஸ் மலையிலையும் போன்ற எங்கெங்கெல்லாம் பழைய பனி விழுந்துருக்கும், அதாவது பெர்மாஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க, பெர்மாஃப்ராஸ்ட்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெய்த பனிப்பொழிவு. அந்த பல ஆண்டுகள் முன்பாக பெய்த பனிப்பொழிவு என்ன பண்ணுச்சுன்னா அந்த காலத்துல ஆக்டிவா இருந்த வைரஸ்லாம் வந்து அமுக்கி வச்சிருச்சு. இன்னைக்கு இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த காலநிலை மாற்றத்தினால இந்த பனி வந்து உருக 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 அதுல அந்த பழைய கால பண்டைய வைரஸ் குடும்பங்கள் எல்லாம் வெளியேறுவதாக பல வைரலாஜிஸ்ட் சொல்றாங்க. அதன் தொடர்ச்சியா தான் 2015 இமயமலைக்குடைய டிபெட்ல 33 பண்டைய வைரஸ் குடும்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக வைரலாஜிஸ்ட் சொல்றாங்க. 33 ancient வைரஸ் ஃபேமிலிஸ். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நம்ம கொரோனா தெரியும், கொரோனாங்கிறது குடும்பம், அந்த கொரோனா குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சார்ஸ் மெர்ஸ் அதெல்லாம் மியூட்டேட் ஆகிதான் இப்ப சார்ஸ் கோவ் 2 அப்படிங்கிற இந்த வைரஸோட பேர் வந்து சார்ஸ் கோவ் 2. இந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து கோவிட் 19. சோ இந்த சார்ஸ் கோவ் 2 வந்து கொரோனா குடும்பத்தை சேர்ந்தது. அது எப்படி பிஹேவ் பண்ணும்னு நமக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும், ஆனால் இந்த பண்டைய வைரஸ் இருக்கு இல்லையா, ஏன்சியன்ட் வைரஸஸ், இது எப்படி பிஹேவ் பண்ணும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த வைரஸ்க்கும் இந்த வைரஸோட காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆக்டிவா இருந்த வைரஸ் அவங்க சொல்றாங்க. சோ 500 வருஷத்திலிருந்து 15,000 வருஷத்துக்கு முன்பு இருந்த மனிதர்களுக்கும் இந்த வைரஸ்க்கும் ஏற்பட்ட அந்த ஒரு பரிமாற்றம் அல்லது ஒரு பழக்கம் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அப்ப இந்த வைரஸ்கள் எப்படி செயல்பட போகுது, இந்த வைரஸ் எந்த மாதிரி தொற்ற போகுது, எதை வந்து ஹோஸ்டா வச்சிருக்க போகுது, ஹோஸ்ட்னா இப்ப நமக்கு எப்படி இந்த சார்ஸ் வைரஸ் வந்து எப்படி பழந்தனி இருந்து பேங்கோலின்க்கு போய் பேங்கோலிருந்து நமக்கு வந்து சொல்றோம், அது வந்து ஹோஸ்ட் வந்து ஒரு பேங்கோலின் இந்த வைரஸ்க்கு. அது மாதிரி மெர்ஸ் நோய்க்கு வந்து ஒட்டகம், இன்னொரு நோய்க்கு வந்து குதிரை, இன்னொரு நோய்க்கு வந்து காட்டுப்பன்றி. ஸோ ஒவ்வொரு இந்த வவ்வால் இருந்து போகக்கூடிய வவ்வாலோ இல்லை வேற உயிரினங்களோ போகக்கூடிய அந்த வைரஸ் வந்து அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவைப்படுது, அதை வந்து அந்த வைரஸை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு உயிர் தேவைப்படுது, அந்த உயிர் அந்த விலங்கா இருக்குது, அந்த விலங்குகிட்ட நமக்கு இந்த வைரஸ் பதவி இல்லையா. இதை பாதி எந்த ஸ்டடிஸுமே நமக்கு வந்து அந்த ஏன்சியன்ட் வைரஸ் ஃபேமிலிஸ் வந்து கிடையாது. இது என்ன பண்ண போதும் நமக்கு தெரியாது, இது என்ன செய்ய போதும் நமக்கு தெரியாது, நம்ம எப்படி இந்த ஏன்சியன்ட் வைரஸ் ஃபேமிலிஸை ஹேண்டில் பண்ண போறோம் நமக்கு தெரியாது. அதனாலதான் இந்த கொரோனா தொற்றையும் காலநிலை மாற்றத்தையும் எங்க சேர்த்து வைக்க முடியும்னா, நம்மளால வந்து அந்த 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 4 காரணங்கள் நான் சொன்னேன்ல, அது முக்கியமான காரணங்கள். 2வது முக்கியமான காரணம், இதை போன்ற கொள்ளை நோய்கள் தொற்று நோய்கள் இன்னும் மிக அதிகமாக சொல்லி உலகத்தின் மிக புகழ்பெற்ற இயான் லிப்பிக்கின் அப்படிங்கிற ஒரு வைரலஜிஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் சொல்றாரு, WHO சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொரோனாவின் உச்சத்தை உலகம் நம்ம பார்க்கல, 1. 2வது, கொரோனா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல, இனி வரக்கூடிய நோய்கள் வந்து கொரோனாவை ஒண்ணுமே இல்லாமல் செய்துவிடும், அந்த அளவுக்கு காலநிலை மாற்றமும் சுற்றுச்சூழல் சீர்கேடும் மிக மோசமான விஷயங்களை ஏற்படுத்த போயிட்டு சொல்லி இந்த இயான் லிப்பிக் என்கிற ஒரு வைரலஜிஸ்ட் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க வந்து முன்னாடி நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு வைரஸ் தொற்று வந்துச்சுன்னா காய்ச்சல் வரும், அந்த காய்ச்சல் என்ன அறிகுறினா நம்ம உடம்பு வந்து அந்த வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான ஆன்டிபாடிஸ், அதாவது எதிர் உயிரிகளை உற்பத்தி பண்ணி உள்ள அனுப்பிச்சிடும், அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிச்சிடும், அது மாதிரி ஃபைட் பண்ணும். இப்ப அப்ப வந்து நம்ம காய்ச்சல் வரும், அந்த காய்ச்சலே சில சமயம் வந்து அந்த வைரஸ் அழிந்து போவதற்கு காரணமா கூட இருக்குன்னு சொல்லி வைரலஜிஸ்ட் தான் சொல்றாங்க. சில சமயம் அந்த சூடே அந்த வெப்பமே தாங்க முடியாம அந்த வைரல் அந்த அந்த உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புக்கு வெளியவே மிக அதிகமான வெப்பத்தை வச்சிருக்கிறதுனால இந்த வைரஸ் கிருமிகள் எல்லாம் அந்த அதிகமான வெப்பத்துக்கு பழகி போயிருக்கு. அது நல்ல உதாரணத்தை நான் சொல்லணும்னா, நீங்க கொசுக்காக ஏற்றீங்களா கொசுவர்த்தி சுருள், முன்னாடி ஒரு 10-5 வருஷம் முன்னாடி கொசுவர்த்தி சுருள் வச்சா கொசு பறந்து இறந்து போயிருக்கும், பக்கத்தே வராது. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த கொசுவர்த்தி சுருளை பாத்தீங்கன்னா, அந்த கொசுவர்த்தி சுருளுக்கு மேலேயே நின்று கொசு டான்ஸ் ஆடும். ஏன்னா அந்த கொசுவர்த்தி சுருளுக்கே இந்த கொசு வந்து இம்யூன் ஆயிருக்கு, பழகி போயிருது. அப்ப என்ன அது அதை எங்க நம்ம பொருத்தி பாக்கணும்னா, நம்ம உடம்புக்கு வெளியவே அதிகமான டெம்பரேச்சருக்கு இந்த வைரசஸ் எல்லாம் பழகி போயிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இந்த வைரசஸ்க்கு இன்னும் கண்டியூசிவான
இன்னும் இந்த சாதகமான சூழ்நிலையும் வெப்பம் இருக்கிறதுனால இன்னும் அதிகமான மியூட்டேஷன் ஆகி இன்னும் பெரிய தொற்று நோய்களை மனிதர்களுக்கு உண்டாக்குன்னு சொல்லி அந்த ஐபிசிசி அறிக்கைன்னு சொல்லுது, இந்த லான்செட் அறிக்கைன்னு சொல்லுது. அப்ப நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இந்த காலநிலை மாற்றத்தையும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளையும் நாம எப்படி வந்து நாம வந்து பார்க்க போறோம், இதுக்கும் ஹெல்த்துக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்க போத நாம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்றேன், இந்த முதல்ல சொன்னேன்ல, நோய் கிருமிகளும் நோய் பரப்பிகளும் செயல்படக்கூடிய விதங்கள் மாறுபடும். The way the disease is being spread by the pathogens and the way the vectors which carry the diseases, the way they operate, the way they give diseases to human beings will completely change. அப்படினு சொல்லி இந்த லான்செட் அறிக்கை சொல்லுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணமாக நான் அந்த கொரோனா தொற்றே சொல்ல வருவேன். முன்னாடிலாம் வந்து ஒரு வைரஸ் கிருமி உருவாச்சுன்னா ஒரு இன்னொரு நாட்டுக்கு அல்லது இன்னொரு கண்டத்துக்கு போறது, நான் சொல்றது 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 வருஷமா 30-40 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா அப்போ போக்குவரத்து அப்படித்தான், குதிரையில போவாங்க இல்ல வண்டியில போவாங்க. சோ டிராவல் பண்ணி இந்த ஹியூமன்ஸ் எடுத்து போற வைரஸ் போறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனா நம்ம குளோபலைசேஷன் என்ன பண்ணிட்டோம்னா, வூஹான்ல இன்னைக்கு வைரஸ் தொற்றுச்சுன்னா மறுநாள் காலம் அமெரிக்கால வந்து பேண்டமிக் வந்து பரவிருக்கு. ஏன்னா நம்ம குளோபலைஸ்டு வேர்ல்ட்ல வாழ்றோம், அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சவால். ஆனா இன்னைக்கு என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வைரஸ் தொற்றுச்சுன்னா அதோடைய மரபணு வரிசை, அதோடைய சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, அந்த சீக்வன்ஸ் வந்து நாம இப்ப சைனா வந்து டீப் சீக்வன்ஸிங்கிற மெத்தட் மூலமா கண்டுபிடிச்சு ஜனவரி 10ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, உலக நாடுகள் எல்லாரும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுலதான் நமக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து மேன்மேட் வைரஸ் கிடையாது, இது வந்து நேச்சுரல் மியூட்டேஷன் வந்த வைரஸ், இயற்கையாக நடைபெற்ற மரபணு பிறழ்வுனால வந்த வைரஸ் சொல்லி அதுல ப்ரூவ் ஆச்சு. அதை பத்தி நேச்சர்ல வந்து மார்ச் 16ஆம் தேதி ஒரு அற்புதமான ஆர்டிகல் வந்திருக்கு, முடிஞ்சா நீங்க எடுத்து படிக்கலாம். அட்டகாசமான ஆர்டிகல், இந்த கொரோனா தொற்று எப்படி உருவாச்சு, எந்த அனிமல் ஹோஸ்டா இருந்துச்சு, அங்கிருந்து எப்படி நமக்கு வந்துச்சுன்னு அந்த ஆர்டிகல் ரொம்ப டீட்டெயிலா வந்து விளக்குது. சோ அந்த டீப் சீக்வன்சிங் மூலமாக, அதாவது டீப் சீக்வன்சிங் டெக்னாலஜி பேரு, தொழில்நுட்பத்தை பேரு, அந்த டீப் சீக்வன்சிங் மூலமாக இந்த கொரோனா வைரஸோட மரபணு வரிசையை படிச்சுட்டாங்க சீனாவில் ஜனவரி 12ஆம் தேதியே வெளியிட்டாங்க. அதன் மூலமா என்ன என்ன தெரிய வருதுன்னா, சீனா ஒரே முன்னாடி நான் சொல்றது ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கண்டத்துல உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு தொற்று நோய் இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட 80-90% ஒரே மரபணு வரிசையில தான் அந்த வைரஸ் போய் அங்கேயும் போய் பரவும். இங்க என்ன தொற்றக்கூடிய இடத்துல என்ன ஒரு ஜினோம் சீக்வன்சிங் இருக்குதோ அதே ஜினோம் சீக்வன்ஸ் 80-90% ஓரளவுக்கு வந்து இன்னொரு கண்டத்துல போய் பார்க்கும்போது இருந்துச்சு, அதை எடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சைனாவில் பரவக்கூடிய வைரஸ் தொற்று சார்ஸ் கோவ்2ங்கிற வைரஸ் இந்தியாவுக்கு வரும்போது அதோடைய குவாசி சப்ஸ்பீசிஸ், அதாவது வேற ஒரு உள்ளினமாக, சப்ஸ்பீசிஸ் வேற ஒரு உள்ளினமாக இந்தியாவுக்கு 2 வெரைட்டி வந்திருக்கு. இது வரைக்கும் 2 வெரைட்டி. இது இதுக்காகவே உலகம் முழுக்க GAID-ன்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. GAID-னா குளோபல் அலையன்ஸ் ஆஃப் இன்ஃபுளுயன்சா டேட்டா, அதான் GAID. இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அவங்க நாடுகள்ல பரவக்கூடிய தொற்று நோய்கள் இன்ஃபுளுயன்சா கைண்ட் ஆஃப் டிசீசஸ்க்கு, இந்த மாதிரி சார்ஸ் கொரோனா போன்ற டிசீசஸ்க்கு அந்த வைரஸ் வந்து சீக்வன்ஸ் பண்ணி இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க போட்டா தான் இந்த நீங்க வேக்சின் செய்யறதோ இல்ல தெரப்பட்டிக் இந்த நோயை குணமாக்கக்கூடிய மருந்து செய்யறதுக்கோ அது பயன்படும். சோ எல்லா நாடுகளும் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இதை பப்ளிஷ் பண்றது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கொரோனா வைரஸ் சார்ஸ் கோங்கிற வைரஸ் ஒரே மரபணு வரிசை கொண்ட வைரஸ் எல்லா நாடுகளுக்கும் போகல, எல்லா நாடுகளும் போகல. அதை சில நாடுகளுக்கு போகும்போது அதை உள்ளினங்களாக அது மியூட்டேட் ஆகி ஃபர்தரா மியூட்டேட் ஆகி அதை உள்ளினங்களாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு போவதாக அந்த வைரலஜி சொல்றாங்க. இதுல என்ன சேலஞ்ச், இதுதான் நான் சொன்னேன், நோய் கிருமிகள் பரவக்கூடிய விதமும் நோய் ஏற்படக்கூடிய விதமும் முழுவதுமாக மாறுபடும் காலநிலை மாற்றத்தால். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதை இங்கேதான் அந்த பொருத்தி பார்க்கணும். அதாவது நோய் கிருமிகள் உருவாக்கூடிய விதம் வந்து முழுமையாக மாறுது. ஏன்னா ஒரே 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 ஜினோம் சீக்வன்ஸ் உள்ள வைரஸஸ் வந்து உலக நாடுகள் முழுக்க போகல. அப்படின்னா இயல்பா எழக்கூடிய கேள்வி, அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு தோணலாம், என்ன பிரச்சனைனா, நீங்க வேக்சின் செய்யும் போது இந்த எல்லா ஸ்ட்ரெயின் வைரஸ்க்கும் நீ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வைரஸ்க்கும் வேலை செய்யற மாதிரி நீங்க தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரு மருந்து, ஒரு தெரப்பட்டிக் மெடிசன், இந்த நோயை குணமாக்கக்கூடிய மருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ற மாதிரி அந்த மருந்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நீங்க மருந்தை கண்டுபிடிச்சாதான் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு.
இன்னைக்கு சீரம் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சீரம் இன்ஸ்டிடியூட்டும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம சில ஆண்டுகள்ல வந்து நாங்க வேக்சின் கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிருக்காங்க. அந்த வேக்சின் வந்து இந்தியால இருக்க வைரஸ் ஒர்க் பண்ணலாம், ஆனா அதே வேக்சின் சைனால ஒர்க் பண்ணுமா, அல்லது அதே வேக்சின் அமெரிக்கா ஒர்க் பண்ணுமா, அல்லது அமெரிக்கா, சீனா, தாய்லாந்து, கனடா, ஈரோப் இந்த நாடுகள்லாம் உள்ள எல்லா வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் இந்த வேக்சின் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. அது கொஞ்சம் காலமா, கொஞ்சம் டைம். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாடி நீங்க வந்து கேள்விப்பட்டீங்கன்னா, படிச்சிருந்தோம்னா, நமக்கு படிச்ச வைரஸ் பத்தி, பாக்டீரியா படிச்சு, நாம படிச்ச அறிவு வச்சு நாம சொல்றதா இருந்தா, ஒரு தடவை ஒரு வைரஸ் தொற்று வந்துச்சுன்னா உடம்பு பாடி வந்து என்ன பண்ணும்னா, அதற்குரிய எதிர் உயிரிகளை ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த நோயை அழிச்சிடும். ஒருவேளை அப்படி தயாரிக்க முடியாட்டிதான் நம்ம தடுப்பூசி போடுறோம், இல்லைன்னா மருந்து சாப்பிடுறோம். அந்த மருந்தும் தடுப்பூசி என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல வந்து அந்த ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த வைரஸ் அழிச்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் வைரஸ்க்கு இந்த டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் சொல்லி இந்த தகவலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அவருடைய மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கும், அதோட நினைவாற்றல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஒரு தடவை தொற்று வந்து குணமானவங்களுக்கு அடுத்த முறை அதே வைரஸ் தொற்று வரும்போது இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இந்த ஆன்டிபாடி சொல்லக்கூடிய எதிர் உயிரிகளை அணிச்சு அந்த நோயை அழிச்சிரும், இல்லாமல் செஞ்சிடும். ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு 20 வருஷமா நான் வந்து தொடர்பாக சுற்றுச்சூழல் குறித்து பல்வேறு படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுல முன்னாடியே இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல, நான் படித்த வரைக்கும் முதல் முறையாக இந்த கொரோனா வைரஸ் தான் ஒரு தடவை கொரோனா தொற்று வந்தவர்களுக்கு மறுபடியும் கொரோனா தொற்று வருவதை, அதாவது கொரோனா தொற்று வந்து குணமாகி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவங்களுக்கு மறுபடியும் கொரோனா தொற்று வருகிறது என்ற தகவல் நிச்சயமாக அதிர்ச்சியா இருக்கு, எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நீ வந்து ஒரு ஹேர்ட் இம்யூனிட்டி ஒரு கான்செப்ட் உண்டு. ஹேர்ட் இம்யூனிட்டி என்னன்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60-70% பீப்புளுக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னா இயல்பிலேயே ஒரு இம்யூனிட்டி வந்துடும். ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக இந்த சார்ஸ் கோவ் 2ங்கிற வைரஸ் வந்து நோய் தொற்று வந்து குணமானவர்களுக்கு மீண்டும் நோய் தொற்று ஏற்பட்டு இன்னைக்கு உலகத்தில் உள்ள மருத்துவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது, நாம் மறுக்கவே முடியாது. நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கின்ற நோய்கள் வந்து கணக்கு வச்சு வச்சுக்கோங்களேன், இந்த வெறும் 4% நோய் தான் நம்ம வந்து இது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பிரெடிக்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு, அமெரிக்காவை சேர்ந்த பிரெடிக்ட்னு ஒரு அமைப்பு, அதை வந்து பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் பல்வேறு அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு அரச கட்டமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரெடிக்ட் அமைப்புல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட வேலை தெரியுமா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வைரஸ் பத்தி, அந்த எந்த மாதிரியான வைரஸ் இருக்குது, அது எந்த மாதிரியான நோய்களை கொண்டு வரும் அப்படின்னு பண்றதுக்கான ஆய்வுகளை அந்த பிரெடிக்ட் அமைப்பு பண்ணிட்டு இருக்கு. அந்த அமைப்பு சொல்றாங்க, எனக்கு அதிர்ச்சியா இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் இந்த உலகம் சந்திருக்கின்ற வைரஸ்கள், வைரஸ் நோய்கள், அதாவது சார்ஸ், மெர்ஸ், நிப்பா, ஹெச்ஐவி, இப்ப கோவிட் 19, இந்த மாதிரி நோய்கள் வெறும் 4% வைரஸ் தான் ஏற்படுத்துது, இன்னும் 96% வைரஸ் வந்து நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பிரெடிக்ட் அமைப்பு வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அந்த இயான் லிப்பிக் சொன்னது, அந்த லான்செட் சொன்ன மருத்துவ ஆய்வு, லான்செட் என்கிற மருத்துவ ஆய்வுகள் சொன்னது, ஐபிசிசி அறிக்கை சொன்னது, இது எல்லாவற்றையும் நாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாக காலநிலை மாற்றம் உருவெடுத்து நிற்கிறது என்பதை நாம் ஒருபோதும் வந்து மறுக்க முடியாது, ஒருபோதும் மறுக்க முடியாது. கிளைமேட் சேஞ்ச் வந்து டிசீசஸை அதிகப்படுத்த போது நாங்க சொன்னப்ப 2010-11 சொன்னோம், பூவில் என்பது சார்பில் அப்ப சொன்னப்ப எல்லாரும் வந்து சொன்னாங்க, அது எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கும் டிசீஸ்க்கு என்ன என்ன சம்பந்தம் சொன்னாங்க, டெங்கு பரவுது. இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ண தெரியுமா, வெப்பம் வந்து அதிகமாக, வெப்பம் வந்து அதிகமாக அதிகமாக எங்கெங்கெல்லாம் பனிகள் ஜாஸ்தியா இருந்துச்சோ, அதாவது கிளைமேட் கோல்டு கிளைமேட் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இந்த கொசுகள் போய் ஈஸியா பரவி மலேரியா காய்ச்சலையும் டெங்கு காய்ச்சலையும் கொடுக்குது. முன்னாடி கொசு மலேரியாவும் டெங்குவும் அறியப்படாத பல நாடுகள்ல இப்ப சமீப காலங்கள்ல டெங்கு மலேரியா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவில இந்த மலேரியா கொடுக்கப்படுகின்ற இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து ஒரு வருஷத்துல 50 லட்சம் பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, 50 லட்சம் பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின். அப்ப முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரி குளிர்ந்த நாடுகளுக்கு, அதாவது குளிர் பிரதேசங்களுக்கு டெங்கு காய்ச்சலோ மலேரியா காய்ச்சல் இதெல்லாம் வந்து வெப்பமண்டல நோய்கள், டிராபிக்கல் டிசீசஸ், இந்த டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா இதெல்லாம் வந்து டிராபிக்கல் டிசீசஸ், வெப்பமண்டல நோய்கள். இந்த வெப்பமண்டல நோய்கள் வந்து இந்த பூமத்திய ரேகையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில மட்டும்தான் அதிகமாக இருக்கும், குளிர் பிரதேசங்கள்ல அதிகமா இருக்காது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உலகம் வந்து வெப்பமாக வெப்பமாக இந்த மலேரியா போன்ற தொற்று நோய்கள், மலேரியா போன்ற நோய்கள்லாம் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத பகுதிக்குள்ள போகுது. மலேரியா மட்டுமல்ல,
டெங்கு சிக்கன்குனியா என்று இந்த வெக்டார்ஸ் இந்த நோய் பரப்பிகள் எடுத்து செல்லக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாகும். அப்ப நிச்சயமாக நம்முடைய இன்னைக்கு நாம் வந்து முக்கியமாக விஷயம் பேச வேண்டியது என்னன்னா, மனிதர்களோட நலம் மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கான சுகாதாரம் மட்டும் கிடையாது, ஹியூமன் ஹெல்த் மட்டும் கிடையாது, நாம் பேச வேண்டியது ஒன் ஹெல்த், அனிமல் ஹெல்த், பிளான்ட் ஹெல்த், ஹியூமன் ஹெல்த். விலங்குகளின் நலன், பயிர்கள் தாவரங்களின் ஊட்டச்சத்து, மனிதர்களின் நலன், இந்த மூணையும் தனிச்சு பிரிச்சு பிரிச்சு எல்லாம் பேச முடியாது. நாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்துதான் ஒன் ஹெல்த் மிஷன் தான் நமக்கு இது வந்து தேவைப்படுது. அது குறிப்பா நான் சொல்ல வரேன், இக்கலாஜிக்கல் இனிஷியேட்டிவ் இல்லாத இக்கலாஜிக்கல் கான்செப்ட் அல்லது இக்கலாஜிக்கல் சூழலியல் சார்ந்த கோட்பாடுகள் இல்லாமல் முன்னெடுக்கப்படும் எந்த பொது சுகாதார இனிஷியேட்டிவ்ஸும் எந்த பொது சுகாதாரம் முன்னெடுக்கலும் எந்த பயனும் தரா நமக்கு. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது ஒன் ஹெல்த் மிஷன், அனிமல்ஸ் ஹெல்த்தி ஆகணும், அவங்க வாழக்கூடிய பகுதிகள் ஹெல்த்தியாகவும் வாழ்விடங்கள் ஆக்கிரமிக்காம நம்ம இருக்கணும், இரண்டாவதாக தாவரங்கள் ஹெல்த்தியா இருக்கணும், மூன்றாவதாக மனிதர்களும் ஹெல்த்தி ஆகணும். இன்னைக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப அறிவிப்பூர்வமா பேசுறேன்னு சொன்னாங்க, நம்ம கூகுள்ல இருந்து கூட ஜியோ வந்து அதுக்கு ஒரு விளக்கமான வீடியோவையும் ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டார். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், என்ன வீடியோ தெரியுமா, அது இந்த மாதிரி புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வௌவால் கோயிலே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு வௌவால்லாம் நம்ம சுட்டு கொண்டுறான் துப்பாக்கி எடுத்து போயிட்டு சொல்லி சில பேர் பேசிக்கிற வீடியோ பார்த்தோம். அதெல்லாம் அதிர்ச்சியாகி ஜியோ வந்து அந்த அறிக்கை போட்டாரு. அது என்ன என்ன சொல்றாங்கன்னா, வௌவால கொண்டுட்டா எல்லாம் தீர்ந்து போயின்னு சொல்றாங்க. சரி, ஜிம்பான்சி வந்து உங்களுக்கு ஹெச்ஐவி கொடுத்துச்சு, சிம்பான்சியை கொண்டுலாமா? மெர்சு நோய் வந்து ஒட்டகம் கொடுத்துச்சு, ஒட்டகத்தை கொண்டுலாமா? சார்ஸ் நோய் வந்து ஒரு அனிமல் இருந்துச்சு, அந்த அனிமலை கொண்டுலாமா? இது என்னது? அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற உயிர்களை கொண்டுட்டா அது மிகப்பெரிய ஒரு அவலத்துல போய் முடியும். நான் வௌவால்களை வச்சே நான் சொல்றேன், வௌவால்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூழல் சேவைகள் நமக்கு வந்து செய்யுது, எக்கோ சிஸ்டம் சர்வீசஸ் நமக்கு செய்யுது. இந்த வௌவால்கள் இல்லைன்னா நம்மளால ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு வந்து வந்துடும், உணவு தட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா ரெண்டு வகையான வௌவால்கள் இருக்கு, இது நான் ஜியோவில் அறிக்கையில தான் சொல்றேன், ரெண்டு வௌவால்கள் இருக்குது, பூச்சி தினி வௌவால்கள், பழந்தினி வௌவால்கள். இன்னைக்கு இரவுல வந்து பூச்சிகள் அதிகமா போகுது, பகல்ல வந்து பூச்சி அதிகமாச்சுன்னா பறவைகள் வந்து இந்த பூச்சிகளை சாப்பிட்டு அந்த சமநிலை வச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இரவுல வரக்கூடிய பூச்சிகளை யார் சாப்பிடுவா? வௌவால்கள் சாப்பிடும். கொசு இருக்குல்ல, கொசு வந்து வௌவாலுக்கு முக்கியமான உணவு. நீங்க யோசிச்சு பாருங்க, மேல முழுக்க வௌவால சுத்திட்டு இருக்குது, கொசுவை சாப்பிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய சூழல் சேவைகள் வந்து செய்யுது. வௌவால்கள் இல்லைன்னா கொசுகள் அதிகமாகி டெங்கு காய்ச்சல் வரும், மலேரியா வரும், சிக்கன்குனியா வரும், இன்னும் அதிகமாக வரும். அப்ப இந்த இன்னொடு பகல்ல வந்து மரகந்த சேர்க்கை பாலினேஷன் செய்வதற்கு பறவைகள் இருக்கு, தேனீக்கள் இருக்கு. சரி, இரவில் பூக்கக்கூடிய மலர்கள் இருக்கு, ஒரு 500 வகையான தாவரங்கள் இருக்கு இரவில் பூக்கக்கூடிய தாவரங்கள், அதுக்கு யார் மரகந்த சேர்க்கை செய்வா? வௌவால்கள் தான் அந்த இரவில் பூக்கக்கூடிய பூக்களுக்கு இந்த வௌவால்கள் தான் மரகந்த சேர்க்கை செய்யும். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும், எந்த ஒரு உயிரினமும் தேவையில்லாமல் அனாவசியமாக இந்த சூழல் மண்டலத்துக்கு தேவையற்ற ஒரு உயிரினத்தை கூட இயற்கையின் பரிணாம மாற்றத்தில் நாம் பெறவில்லை, நாம் பெறவே இல்லை. அந்த ஃபுட்செயின்ல மேல நம்ம இருக்கதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ஃபுட்செயின்ல நாம மேல இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் கீழே இருக்கின்ற மத்த 99.99% உயிர்களும் நலமோடு வாழ்ந்தால்தான் மனிதர்களாகிய நாமும் நலமோடு இந்த பூமியில் வாழ முடியும் என்பது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க காலநிலை மாற்றம் வந்து ஏதோ வந்து ஆர்டிக்ல வருது, அண்டார்டிக்ல வருது, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு பிரச்சனை வச்சிருக்கேன் கிடையாது. தமிழ்நாடு காலநிலை மாற்றத்துல மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம காலு கீழேயே நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல கடலூர்ல இருக்க பிச்சாவரத்துல இருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்குள்ள பகுதியில மட்டும் கடந்த 20 ஆண்டுகள்ல நம்ம 5000 ஏக்கர் நிலப்பரப்ப கடலுக்கு இழந்திருக்கோம். சீ லெவல் ரைஸ்னாலையும் சாயில் எரோஷன்னாலையும் இழந்திருக்கோம். கல்ஃப் ஆஃப் மன்னால 21 தீவு இருந்துச்சு, இன்னைக்கு 19 தீவு தான் இருக்கு. தமிழ்நாட்டின் 30% நிலப்பரப்பு 30% ஆஃப் அவர் லேண்ட் டெசர்டிஃபை ஆகிட்டு இருக்கு, பாலைவனம் ஆகிட்டு இருக்கு, பாலை ஆகிட்டு இருக்கு. நீங்க பாலைவனம் ஆதல்னா ஏதோ ராஜஸ்தான் இருக்கும் போதே மணல் மேடா ஆனதா பாலைவனம் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சுக்காங்க. சிலப்பதிகாரம் அழகா சொல்லுது, முல்லையும் மருதமும் அதன் மறுமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும்னு சொல்லுது. முல்லை நிலமும் மருத நிலமும் அதன் தன்மையை இழந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரம் பாடல் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறும் எல்லா நிலப்பரப்புமே ஒரு பாலைதான் சொல்லி சொல்ல வரதான் விஷயம். சோ தமிழ்நாட்டுல இருக்க நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 30% ஆஃப் லேண்ட் வந்து டெசர்டிஃபை ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், காலநிலை மாற்றம் ஏன் நான் பிளான்ட் ஹெல்த் சேர்த்து பேச தெரியுமா, கோதுமை உற்பத்தி 9%
அரிசி உற்பத்தி 22% குறைய போது காலநிலை மாற்றத்தால். ஈல்டு உற்பத்தி அளவு குறைய போது, ஈல்டு ஒரே நிலப்பரப்பு இருக்கும், ஒரே அளவு நிலப்பரப்பு இருக்கும், ஆனா அதனுடைய ஈல்டு வந்து குறைய போது 22% குறைய போது. அது மட்டுமல்ல, பிளான்ட்ல இருக்க நியூட்ரிஷன், அந்த தாவரங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து 30% குறைய போகுது. இப்ப உதாரணமா நம்ம எல்லாம் வந்து காலைல எழுந்தோடனே 1 கிலோ அரிசி சாப்பிட்டா, நமக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 1 கிலோ அரிசி சாப்பிட்டா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும்னா இனி வரும் காலங்களில் 1.3 கிலோ சாப்பிடணும். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இந்த இந்த நெல்லு கோதுமை போன்ற பயிர்களின் உற்பத்தி அளவு குறையுது, இன்னொரு பக்கம் அவரை ஊட்டச்சத்தோட அளவு குறையுது. அப்ப நமக்கு அதிகமாக உணவு தேவைப்படும், ஆனால் உணவு விளைச்சல் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய பிரிகாரியஸ் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். இன்னொரு பயம் இருக்கு. இப்ப ஏன் இப்ப நான் ஏப்ரல் மாசம் கடைசியில் மே மாசம் முதலாவது ஏன் துடிக்கும் தெரியுமா? சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஏப்ரல் 24 பூமத்திய ரேகையின் அருகில் ஏற்பட்ட மிக ஒரு சின்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு மிகப்பெரிய புயலாக மாறி ஏப்ரல் 24 டிப்ரெஷனா ஃபார்ம் ஆகி மே 3-4 ஒரிசாவின் கடற்கரையை கடந்த ஃபானி புயல். அந்த ஃபானி புயல் இருக்குல்ல, அந்த ஃபானி புயல் மாதிரி ஒரு புயலை இதுவரைக்கும் இந்தியன் மெட்ராலஜி சந்திச்சதே கிடையாது. ஏன்னா பொதுவா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சுன்னா 4-7 நாள்ல கரையை கடந்துடும், ஷோர்லைனை கடந்துடும். ஆனால் ஃபானி புயல் என்னாச்சுன்னா 11 நாள் ஆச்சு கரையை கடப்பதற்கு. இதுவும் காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா விண்டோட ஸ்பீடை குறைக்குது. அந்த காற்றோட வேகத்தை குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான நேரம் இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதிகமான நேரம் பெருங்கடல்கள்ல ஓஷன்ஸ்ல வந்துருக்கு. ஏற்கனவே வந்து கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங் வந்து ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டே இருக்கு, அதோட பெருங்கடலோட வெப்பத்தை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. பெருங்கடலின் வெப்பம் அதிகரிக்க என்னன்னா நிறைய தண்ணி வந்து நீராவி ஆகும், நிறைய எவாப்ரேஷன் நடக்கும். அப்ப நிறைய எவாப்ரேஷன் நடந்து அந்த அட்மாஸ்பியர்ல அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது இந்த வேவ் ஸ்லோவா வரக்கூடிய விண்டு எல்லா வாட்டர் மாலிகூல்ஸையும் உள்ள வாங்கிக்கிட்டு 11 நாள் கடந்து ஒரிசாவின் கடற்கரையை கடந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவத்தை ஆடி தீர்த்தது ஒரிசா. உண்மையிலே நாங்கெல்லாம் சொல்றோம் நல்ல வேளையாக ஃபானி புயல் தமிழ்நாட்டுக்கு வரல. ஏன்னா ஒடிசால அந்த பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பு மிக மிக அற்புதமாக இருந்ததுனால 42 பேர் உயிரிழந்தார்கள் ஒடிசால ஃபானி புயல்னால. தமிழ்நாட்டின் கடற்கரையை டச் பண்ணிருந்தா குறைஞ்சபட்சம் நாம 10,000 பேரை காவு கொடுத்திருப்போம் ஃபானி புயல். நல்ல வேளையாக தமிழ்நாட்டுக்கு வரவில்லை ஃபானி புயல். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த அந்தமான்ல இருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர டீப் டிப்ரெஷன் ஆகி அந்த டிப்ரெஷன் சைக்ளோன் ஆகி சைக்ளோன் சிவியர் ஸ்டாமா மாறுச்சுன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களை வந்து எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரிசா போனாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் போனாலும் சரி, இல்ல மியான்மார் போனாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் மக்களை கடற்கரை ஓரங்கள்ல இருந்து வெளியேற்றணும். நீங்க எங்க போய் சமூக வேலைகளை கடைபிடிப்பீங்க? நீங்க எங்க போய் சோசியல் டிஸ்டன்ஸ் கடைபிடிப்பீங்க? நீங்க 10 லட்சம் மக்களையும் ஒன்னா போய் தங்க வைக்கணுமே, அப்ப எப்படி சமூக வேலைகள் நடக்கும்? எப்ப வந்து எப்படி வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் நடக்கும்? இது எதுவுமே சாத்தியம் இல்லையே. அப்ப 2 பேரர்களை நாம் சந்தித்தால் என்ன நடக்கும் என்பது அச்சம் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒக்கி புயல். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாகி ஒரு ஸ்டாமா ஒரு புயலாக மாறுவதற்கு குறைஞ்சபட்சம் 40-72 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த இலங்கைக்கு பக்கத்துல உருவான அந்த ஒக்கி புயல் 6 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆன 6 மணி நேரத்துல புயலாக மாறிடுச்சு. அதனாலதான் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு சென்ற டீப் பிஷிங்க்கு சென்ற அந்த மீனவர்களுக்கு நாம் தகவலை சொல்ல முடியாம தூத்தூருங்க கிராமம் மட்டும் 1000 மீனவர்களை இழந்தது ஒக்கி புயல். நண்பர்களே, நமக்கு காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் மிக மிக கடுமையானவை. மிக அதிகமான மழை பொழிவு, இதை போன்ற கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள், அதிகமான வெப்பம். நீங்க வந்து நீங்க ஒரு பேப்பர் வந்திருக்கு கிளைமேட் அண்ட் கிட்னின்னு ஒரு பேப்பர் வந்திருக்கு, காலநிலை மாற்றமும் கிட்னின்னு சொல்லி அந்த பேப்பர் என்ன சொல்லுதுன்னா காலநிலை மாற்றம் வந்து அதிகமாக தண்ணி, நீங்க அதிகமா வெப்பம் இருக்கலாம், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, தேவையை விட அதிகமா தண்ணி குடிப்பீங்க. அவன் தேவையை விட அதிகமா தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா கிட்னி வந்து ஓவர்ஹெட் ஆகும். உங்க கிட்னி ஓவர்ஹெட் ஆகி அந்த அந்த நீரை சுத்தி வச்சு உங்களுக்கு வந்து சிறுநீராக வெளியேற்றிட்டே இருக்கும். அப்ப சிறுநீராக வெளியேற்றும் போது கிட்னி ஓவர் ஒர்க் பண்ணும் போது கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அப்ப நமக்கு வந்து வெறும் மழை பொழிவு, புயல், கடல் மட்டம் உயர்வு, உணவு பாதுகாப்பு மட்டுமல்ல நம்முடைய பிரச்சனை, இதோட சேர்த்து கொள்ளை நோய்களும்
நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்களும் ஹீட் வேவ்ஸ்னால இதே போன்ற தொற்று நோய்களால் வரக்கூடிய சவால்களும் நிரம்ப உள்ளன நம் கண் முன்னா, நிரம்ப உள்ளன. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த இங்க வந்திருக்கின்ற நண்பர்கள் தோழர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் வெளியே இருக்கின்ற 7 கோடி தமிழ் மக்களும், 130 கோடி இந்திய மக்களும், 700 கோடி உலகத்தின் குடிமகனும் எல்லோருக்கும் எங்களை கேட்டால் எது ஒரு முக்கியமான சவால் என்று கேட்டால் அது காலநிலை மாற்றமே என்று தெளிவாக எங்களால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதனாலதான் சொன்னாங்க, இட்ஸ் எ கொஸ்டின், இட்ஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியல், இருத்தியலுக்கான சவால் காலநிலை மாற்றம் சொல்லி உலகத்திற்கின்ற பல கிளைமேட்டாலஜிஸ்டும் பல காலநிலை விஞ்ஞானிகளும் பல அறிவியலாளர்களும் சொல்வதற்கு முக்கியமான காரணம்னா, நம்முடைய இருத்தியல், நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்குரிய கிரைசிஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்வதற்கான முக்கியமான காரணம் அதுதான். நம்ம எல்லா பிரச்சனையும் பார்க்கலாம், நமக்கு எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான், ஆனால் இங்கே நாம் வாழ்ந்து நல்ல நீர், நல்ல காற்று, சுகாதாரமான நிலம், நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு, இந்த நானும் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நாம் வந்து சாப்ட்வேர் கம்பெனி நடத்துறதா, பஸ் கம்பெனி நடத்துறதா, இல்ல வந்து அரசியல் கட்சி நடத்துறதா, இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறதா, இல்ல டிவி கம்பெனி நடத்துறதா, விஷயம் வந்து நாம வந்து செய்ய முடியும். நாம நான் இந்த விஷயத்துல நான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் பல பேர்களை சந்திச்சு வந்திருக்கு. மனித சமூகத்துக்கு உள்ள அறிவும் ஆற்றலும் நிச்சயமாக இதை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்கு. தொழில்நுட்பங்கள் இல்லாமலாம் இல்லை. என் கூட வந்து ஒரு சில நண்பர்கள் கேட்கிறாங்க, பாரு இந்த மாதிரி கொரோனா தொற்று வந்திருக்கனால கங்கை சுத்தமா ஓடுது, விலங்குகள்லாம் வெளியே வந்து ஜாலியா, டெல்லவிவ் இஸ்ரேல் இருக்க டெல்லவிவ் ஏர்போர்ட்ல இதுவரைக்கும் காண கிடைக்காத பறவைகள்லாம் வந்து வெளியே வந்து ஜாலியா சுத்துது, சாம்பல் வானத்தை பார்ப்பது பதிலாக நாம் நீல வானத்தை பார்க்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல விஷயம், இது மகிழ்ச்சி தான், நாம இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன், நம்ம எல்லாத்துக்கும் அமைதி வேணும், பீஸ் வேணும். ஆனால் சுடுகாடு ரொம்ப அமைதியா இருக்கும், யாருக்கும் சுடுகாட்டு அமைதி வேண்டாம். சுடுகாட்டு அமைதி நம்ம யாருமே கேட்கல. நாம் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சுற்றுச்சூழலை கெடுக்காமல், சுற்றுச்சூழலை நாசப்படுத்தாமல் நாம் சாம்பல் வானத்துக்கு பதிலாக நீல வானத்தை பார்த்து கொண்டே இருக்க முடியும். கங்கை எப்போதும் தூய்மையாக ஓட முடியும், கூவம் எப்போதும் தூய்மையாக ஓட முடியும், வன உயிர்கள் எப்போதும் அதன் வாழ்விடங்களில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்ப நாம கொரோனாவுக்கு 5 வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கும் போது அல்ல, நாம் ஒரு இயல்பான வாழ்க்கையை, சூழலை கெடுக்காத ஒரு வாழ்க்கையை, சூழலை நாசப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே நிச்சயமாக நம்மால் நீல வானத்தை பார்க்க முடியும் நண்பர்களே. நான் என்ன இங்கே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்ல வந்துறேன். இன்னைக்கு நாம இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கின்ற தலைமுறை அந்த லான்செட் அறிக்கை சொல்லுது. இந்த லான்செட் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்னைக்கு பிறக்கின்ற குழந்தை அதோடைய 30 வயசு ஆகும்போது கார்பன் எமிஷன் ஜீரோ ஆயிருக்குன்னு சொல்லுது. 2050க்குள்ளாராக கார்பன் எமிஷன் வந்து ஜீரோ ஆகணும், ஜீரோ ஆகணும், நெட் ஜீரோன்னு சொல்றாங்க. அதை அதாவது பெருங்கடல்களும் ஓஷன்ஸும் ஃபாரஸ்டும் கார்பனை வாங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் வந்து வெளியிடக்கூடிய கார்பனை கொஞ்சம் அதை வாங்கிக்கும். அப்ப 2030க்குள்ளாராக இன்னும் 10 வருஷத்துல நான் வெளியிடக்கூடிய கார்பன்ல 50% குறைச்சாகணும். 2050க்குள்ளாராக நான் வெளியிடக்கூடிய கார்பன்ல நெட் ஜீரோ ஆக்கணும், நெட் ஜீரோ ஆக்கணும். அதாவது பெருங்கடல்களும் அந்த காடுகளும் எவ்வளவு கார்பனை வாங்கிக்குமோ அவ்வளவு மட்டும்தான் நம்மளால வந்து எமிட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வந்து எமிட் பண்ணக்கூடாது. இதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கு, இதுக்கான விஷயங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன், 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு, அது உலகத்துல இருக்கின்ற நகர நாடு, அது வந்து ஒரு சிட்டி கண்ட்ரி. அந்த சிட்டி கண்ட்ரி என்ன பண்ணிக்கானா, அந்த நாட்டில் இருக்கின்ற பொது போக்குவரத்து இருக்குல்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதை ஃபுல்லா ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. நீங்க பஸ்ல போகலாம், ட்ராம்ல போகலாம், மெட்ரோல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், எல்லாமே ஃப்ரீ. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த பொது போக்குவரத்துல முதலீடு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹீரோவும் பப்ளிக் ஹெல்த்ல சுகாதாரத்துறையில் தேவைப்படுகின்ற 7 ஹீரோக்களை மிச்சப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப நமக்கு தீர்வு இருக்குது, பொது போக்குவரத்து. இப்ப கொரோனா தொற்று போட தொற்று வந்து பொது போக்குவரத்து கடினமாகும், நிச்சயமாக ஆக்கும், அது மாற்றுறது கிடையாது. அப்ப அதுக்கு மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து வடிவமைக்கணும். நான் எனர்ஜி வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு நமக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு எனர்ஜி தேவை இருக்குல்ல, அது வந்து நமக்கு வந்து பயமுறுத்துது. நீங்க வந்து ஆனா அதுக்கு நேரத்தில் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை கெடுக்காமல் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மட்டும் வந்து இருக்குது. 7000 துணை மாவட்டங்கள் இருக்கு இந்தியாவில். துணை மாவட்டம்னா சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அது வந்து ஒரு தாசிலா இருக்கலாம், இல்ல மண்டலா இருக்கலாம், இல்ல பிளாக்கா இருக்கலாம், அது வந்து மாநிலங்களுக்கு வேறுபடும். இந்த மாதிரி 7000 துணை மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 80% ஆஃப் சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வெறும் 15 மெகாவாட் மின்சாரம் போகும்.
பதினைந்து மெகாவாட் போதும். சோ அப்ப என்ன பண்ணலாம், நாம சுற்றுச்சூழலை கெடுக்காத, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தாத சூரிய சக்தி, காற்றாலை அல்லது கடல் அலை போன்ற சுற்றுச்சூழலை நாசப்படுத்தாத சோர்சஸ்ல இருந்து நாம மின்சாரம் தயாரிச்சு அங்கேயே கொடுத்துட முடியும். இப்ப எங்க ஊர் வந்து சங்கல் கோயில் பக்கம் இருக்க கிராமம், அந்த கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு 890 யூனிட் மின்சாரம் போதும், 890 யூனிட்ஸ் மின்சாரம் போதும். அப்ப எங்க ஊர்லயே ஒரு சோலார் பிளான்டோ விண்மில்லோ போட்டா எங்க ஊருக்கு தேவை மின்சாரம் கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, நாம வந்து தெர்மல் பிளான்ட் தேவையில்லாம தூக்கிடலாம், நியூக்ளியர் பிளான்ட் தேவையில்லாம தூக்கிடலாம். அது மட்டுமல்ல, ரெனியூபிள் எனர்ஜிக்கும் இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இப்ப 100 மெகாவாட்டை நீங்க வந்து தெர்மல் பிளான்ட்லயோ நியூக்ளியர் பிளான்ட்லயோ ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 100 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நீங்க 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜிக்கு போனீங்கன்னா இதே 100 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க 150 பேருக்கு வேலை தர முடியும். அப்ப உங்க எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து அதிகமா. அப்ப இன்னைக்கு நமக்கு பல தொழில்நுட்பங்கள் வந்து உலகத்துல இருக்கு. இங்க இருக்கின்ற இந்த கூட்டத்தில் இருக்கின்ற விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி தெரியுமா, ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ பிரபலப்படுத்தி ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவோம். சின்னதா இருக்கிறதுக்கு அது அழகு, அது வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனா நிறைய மாற்றங்கள் நம்மால் கொண்டு வர முடியும். நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் கேள்வி பதில் பேரலாம். உங்களுக்கு எல்லாம் தோணும், நம்ம எல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நம்மளால என்ன செய்ய முடியும்னு ஒரு விஷயம் தோணும். நான் வந்து ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். வாங்காரி மாத்தாயை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்காரி மாத்தாய் யாருன்னா, உலகத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி வாங்காரி மாத்தாய். அவங்க வந்து ஒரு வெட்டினேரியன் பை ப்ரொஃபஷன், அவங்க வந்து ஒரு கால்நடை மருத்துவர். அவங்க வந்து நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் உலகத்துக்கு வாங்காரி மாத்தாய்னா யாரும் தெரியாது. நோபல் பரிசு வாங்குறதுக்காக அந்த நாட்டுக்கு போறாங்க. அவங்க அந்த நாட்டுக்கு போனோடனே நோபல் பரிசை வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. அப்ப உலகத்துல இருக்கின்ற 100,000,000 பத்திரிகையாளர்கள் அங்க நிக்கிறாங்க அவங்களோட பேட்டி எடுக்கிறதுக்காக. அவங்க கேக்குறாங்க, ஏ தாய் நீ யாருன்னு கேக்குறாங்க. அதான் இப்ப நான் என்ன கதை என்ன சொல்லிப்பேன், என் பேர் சுந்தரராஜன், நான் வந்து பூவலை நம்பர்ல இருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க வாங்காரி மாத்தா இல்லையா, அவங்க ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைனா, ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த காடு தீப்பிடிச்சு எரியும் போது பெரிய பெரிய விலங்குகள்லாம் சும்மா படுத்து தூங்குது, யானை படுத்து தூங்குது, சிங்கம் படுத்து தூங்குது, புலி படுத்து தூங்குது, கரடி படுத்து தூங்குது. ஆனால் ஒரே ஒரு தேன் செட்டு, ஹம்மிங் பேர்ட், ஒரு ஹம்மிங் பேர்ட் மட்டும் பறந்து பக்கத்துல இருக்க நீர்நிலைக்கு போய் அவருடைய சின்ன அலகுல ஒரு சொட்டு தண்ணி எடுத்து வந்து அந்த தீ மேல ஊத்துது. இது ஒரு தடவை இல்ல, செஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி நீருக்கு போகுது, தண்ணியை எடுக்குது வந்து கொட்டுது, போகுது எடுக்குது வந்து கொட்டுது, செஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே ஒரு முயல் வந்து இந்த ஹம்மிங் பேர்டை கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லிச்சான். அதை சொல்லிச்சு, என்ன என்னன்னு கேட்டுச்சு ஹம்மிங் பேர்ட், நீ என்ன லூசா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, யானை போய் தும்பிக்கிற தண்ணி கொண்டு வந்து அணைச்சா ஒரு நிமிஷத்துல அணைஞ்சு போயிடும் அந்த தீ, சிங்கம் போய் எடுத்து வந்து அணைச்சா அணைச்சிடலாம் தீய, கரடி போய் எடுத்து வந்து அணைச்சா அணைச்சிடலாம் தீய, ஆனா அதுகெல்லாம் படுத்து கிடக்குது. நீ இம்மா துண்டு தேன் சிட்டு, இம்மா துண்டு ஹம்மிங் பேர்ட், உன்னால என்ன செஞ்சு கிளிக்க முடியும்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஹம்மிங் பேர்ட் பதில் சொல்லிச்சான், என்னால எதை செய்ய முடியுமோ, என்னால் எவ்வளவு காலம் செய்ய முடியுமோ, எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ, அவ்வளவு காலம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சொல்லிச்சான் அந்த ஹம்மிங் பேர்ட். நான் ஒரு ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன் சொல்லி வாங்காரி மாத்தாய் சொன்னாங்க. நண்பர்களே, நாம் எல்லோரும் ஹம்மிங் பேர்டுகளாக மாற வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த இணையக்கரத்தை இணைந்த நண்பர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள 750 கோடி மக்களும், 7.5 கோடி தமிழர்களும், 130 கோடி இந்தியர்களும் ஒன்றாக இணைந்து நம் முன்னால் உள்ள ஆகப்பெரும் சவாலான காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நம்மால் எந்த விதமான முயற்சிகளை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருப்போம். அந்த வகையில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.